பார், வேல்முருகன் வீடு போகிற வழி பக்கமாக வந்தா. இதில் தான் வேலமுருகன் வீட்டுக்கு போனா. இப்படி போய் அங்கே வேல்முருகன் வீடு பார்த்து கீழே போய் இறங்கி வெளியூர் கம்பிகளாக போய் பார்த்து திருப்பி இதில் மேலே ஏறி போய் இப்படி வந்திருக்கோம் ஒரு சுத்து. கீழே போயிட்டு வந்தாங்கம்மா, உங்கள் வெளியூர் கம்பியில் இப்போ பார்த்து வந்தோம். போயிட்டு இங்கெல்லாம் போய் அப்படி வந்த நீங்களே வெளியூர் போங்கம்மா. உங்க வீடு எங்கம்மா? ஆமா, அந்த கடைசி வீடுங்களா? சரி, அதுக்கு முன்னாடியே போய் திரும்பிட்டேங்க, ரொம்ப டயர்டாகி போச்சு, அதுக்குள்ள திரும்பிட்டேன் மேலே ஏற முடியலன்ட்டு. சரி சரிங்க, எங்க கீழே போயிட்டு வரீங்களாம்மா? மாமரத்துங்களா? சரிங்க. இந்த கடைசி வீடு சொன்னா சார், நான் கடைசி சொன்னேன் பாருங்க. போய் மத்தியானம் ஆனாலே அந்த கீழே பில்டிங்கில் எப்படி தெரியுது பாருங்க, இப்போ வெள்ளையாக தெரியுது. இந்த கேப் தெரியுதுங்களா? குப்பை மாதிரி தெரியுது. வீடியோவில் தெரிய மாட்டேங்குது. இங்கே தெரியுது பாருங்கப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி அந்த மட்டம் இருக்குங்க, இங்கே தெரியும் குப்பை மாதிரி தெரியுது. ரோடெல்லாம் சூப்பராக தெரியுது. எங்கேயும் ஒரு அளவுக்கு தெரியுது. இதுதான் மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம் காரமடை எல்லாமே இங்கே இருக்கு. ஆமாம், எல்லாமே பார்த்துக்கலாம். சவுண்டு கேட்குது, போயிடலாமா சார்? வேணா குரங்கு சவுண்டு தானே, சவுண்டை கேட்டாவே திக்குன்னு இருக்குங்க. என்னடா சார், நான் போயிடலாம். ஏன்னா இதெல்லாம் போதவர்தான், இதுலேருந்து வரணும் தெரியாது. நம்ம வந்து அங்கே இந்த மேல் வழி கீழ் வழி போகுது பார்த்தீங்களா, அந்த மேல் வழியில் சென்ட்ரல் ஒரு இடத்துல உட்காந்துடலாம் இல்லைங்களா? ஏதாவது வந்தால் தெரியுற மாதிரி இடத்துல போய் உட்காந்துடலாம் சாப்பிடுங்க. இல்லை அந்த பக்கம் வேற எங்கேயாவது இடம் இருக்கா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான் சொல்லுங்கள். வேறு பல பல அப்படியே ஜடையாட தொங்குது, அப்படியே எவ்வளோ ஜட ஜடையாக கொத்து கொத்தா தொங்குது. அப்படியே கொண்டு போக முடியாது, கொண்டு போக முடியாது. அங்கேருந்து கீழே போட்டு இங்கே கீழே தான் போகும். கயிறு கயிறு ரெடியாக இருக்கலாம் இல்லைங்களா? கயிறு ரெடியாக இருக்கலாம், கொண்டு போக முடியாது. இங்கேருந்து கொஞ்சம் அப்போ ஒன்று ரெண்டு தூக்கிட்டு போகலாம். அது முடியாது. ஆமாம், வெளியூர் ரொம்ப அந்த மாதிரி. இப்போ இந்த வழியில் யானை வந்துச்சுன்னா எப்படி போவீங்க? இந்த வழியில் யானை வந்துச்சுன்னா
மேலே ஏற முடியாது, கீழே ஏற முடியாது இல்லைங்களா? போயிட்டு கீழே தான் விடணும். இப்போ வந்துச்சுன்னா நம்ம திரும்பி இப்படிதான் போகணும், வேற வழியே இல்லை. மேலையும் போக முடியாது, கீழே போக முடியாது, அதுவும் போக முடியாது, நம்மளும் போக முடியாது. ஆமா, ரெண்டு பேரும் போக முடியாது. அப்போ ஒரு ஆள் வழி கொடுக்கணும், வழி கொடுக்கணும், நம்ம தான் இந்துமே ஓடணும். போய் அந்த வீடு சைடில் ஏதாவது உள்ளே பூந்துட்டோம்னா போயிடுச்சுன்னா போயிடலாம். ஓரளவுக்கு மட்டத்துக்கு வந்துடும். எங்க என்ன தெரியாது சொல்லணும், இந்த முக்கில் இருக்குன்னா எப்படி தெரியும்? இந்த பெண்டு ஒன்றும் தெரியாது. ஆனால் பரவாயில்ல, ஒவ்வொரு வீட்டுக்கிட்ட ஒரு பைப் போட்டுருக்காங்க தண்ணிக்கு, மோட்டர் போட்டால் தண்ணி பிடிச்சிக்கலாம். இந்த ஒரு பெண்டு தெரியாது. சரி, இதுக்கு மேலே இந்த வழி தாண்டணுமே, உட்கார கிளம்புறதா பாருங்க. இல்லை கொஞ்சம் மேலெல்லாம் பாறை மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் நாலு ஸ்டெப் மேலே இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாறையில் போய் உட்காந்துக்கலாம். வழியில் கூட யாராவது வருவாங்க போவாங்க இல்லைங்களா? அந்த எஸ்டேட்டில் ஒரு பாறை தெரிஞ்சுன்னா பாறையில் ஏறி கொண்டா நம்ம கூட சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி போயிருக்கலாம். நம்மளுக்கு இத்தனை சுற்றி எல்லாம் பார்வையும் தெரியும். யானை வந்தாலும் சரி, எருமை வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, எதுனாலும் தெரியும். இந்த மாதிரி தான் தெரியாது சொல்லணும், இந்த மாதிரி தான் கூட பிரச்சனைலாம் வரலாம், போகலாம், ரோடும் போடலாம் இங்கே. ஆனால் அங்கே கீழே வந்து வழி இல்லாதனால இது போட முடியல. ஆமாம், கீழே வழி இருந்ததுன்னா இதெல்லாம் ரோடு போட்டு விடலாம், போட்டாங்கன்னா அட்லீஸ்ட் வண்டிலேயே வந்து போவாங்க. ரோடு போட்டால் பிக்கப் ஆகாத வருமே, பிக்கப் வந்துன்னா பழ பழம் எடுத்து போயிடலாம், எல்லா பழ பழத்துக்கு கொண்டு போயிடலாம். எதுங்க? ஆ, அதாவது ஜீப்பு பிக்கப் பழம் வந்துச்சுன்னா எல்லா பழ பழத்தையும் வியாபாரத்துக்கு கொண்டு போயிடலாம், இதான் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். யாராவது இங்கே வழியில் வந்தாங்கன்னா பேசாமல் அங்கே நிற்க வேண்டியதான். அது பாட்டுக்கு அப்படி போச்சுன்னா ஏதாவது கீழே இறங்குச்சுன்னா இங்கே போக வேண்டியதான். அர்ஜென்ட் சொல்லிடலாம், ஆகாது, அர்ஜென்ட்டுக்கெல்லாம் முடியாது. ஆமாம் ஆமாம், வழியே ஒரு வழி தான், ஒரே வழி தான். எப்படி போவீங்க? மேலேயே ஏற முடியாது, கீழே இறங்க முடியாது. ஒரு வழியாக வெளியே இருக்கும்போது போயிட்டு வந்துட்டோம். வருஷத்துக்கு ஒரு டைம் வரதுங்கிறதே நம்மளுக்கு கஷ்டமான விஷயம். ஆனால் இவங்களாம் வந்து டெய்லி வர்றாங்க போகிறாங்க, எப்படி வர்றாங்க போகிறாங்கன்னு தெரியல. பழகிட்டாங்க, வேறு வழி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது நைட்டில் இல்லை வரும்போது இல்லை மப்புள பிள்ளை உண்டாங்க என்ன சொன்னது? தெரியாமல் ஏதாவது சரக்கு இருக்கு அடிச்சுட்டு வந்தாங்க வச்சுங்களா, ஏதாவது உண்டாங்கண்ணா, அவ்வளோதான். ரோடா? ரோடனா அப்படியே படுத்து இருந்துச்சு, இப்போ காலைல இருந்துச்சு போகிறக்கு. யானை வந்து ஒரே மிதி வச்சிடும், அது உருண்டு போயே நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். அப்புறம் எங்கே போய் இங்கே சொல்லணும் சாப்பிட்லாம் இடம் இடத்தையே காணும் போருக்கு. அதான் இங்கே பாறை ஏதோ உட்கார உட்காருக்கு. அங்கங்கே போகிறீங்க, பாரு இந்த மாதிரி இடத்துல இருந்தால் கூட தெரியாது, எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தெரியாது. சுண்டப்படியாக வந்துட்டோம் போலக்குங்க. என்ன மொழி சாப்பிட்றீங்க? இந்த பக்கம் உட்காந்துடலாமா?
பாருங்க இப்படியே உட்காரலாமா? அந்த உட்காரலாமா? தெரியாது. ஓ, இது கரெக்டாக வந்து முக்கு மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், கீ இந்த பக்கம் எல்லா சைடும் போதும். ஓ, மேல சைடு மட்டும் தான் தெரியுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இங்கே பாருங்க, இங்கே தான் மழை வர மாதிரி இருக்குங்க. கீழே பாருங்கள் வெயில். நம்ம ஏரியா பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குதுன்னு. ஆமாம், இங்கே தான் மழை வர மாதிரி நல்லா இருட்டு கட்டிக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. அது எல்லா சைடிலும் வந்துருக்கு சொல்றா, வராத வழியே காணும். எல்லா சைடிலும் வந்துருக்கு, வராத வழி தான் கம்மிங்க. சொந்தப்படி தாண்டிடலாமா? அப்படின்னா பேசணா இல்லை பார்க்கலாம் பார்க்கலாம். ஒரு பாறை ஜம்மம் கிடச்சனா போதும். நீங்கள் சொன்ன அந்த இடத்துக்கு உட்காந்து சாப்பிடலாம், இட வசதி இருந்துச்சு. ஆனால் ஏற முடியாது, சாப்பிட்டோம்னா ஏற கஷ்டமாயிடும். ஆமாம், இவ்வளோ தூரம் வரணும் இல்லைங்க. இந்த மட்டமான ரோட்டுக்கு வந்துட்டோம்னா ஏறிடலாம். அது நல்ல மேடு, குத்து மேடு. பாருங்க, ஒரு பாறையும் காணுங்க. நம்ம நேரத்துக்கு ஒரு பாறையும் காணும். உட்காந்து சாப்பிடலாண்ணா. எங்க சார்? ஆமா ஆமா, சரி சரி. அந்த டீ கடை நம்ம யானை கொண்டு நின்று சொன்னீங்களா அங்கேயா? சரி, என்ன மேலே இப்படி ஒரு வழி போகுது, எஸ்டேட் போகிற வழியா போகிறது இந்த வழி? ஆமாம், அதான் எஸ்டேட்டில் தானே, அதான் கேட்டேன். சொந்தப்படியாக வந்துட்டோம். வெள்ளியூர் கம்பையிலேருந்து ஏடி கடை வந்து அங்கேருந்து சொந்தப்படி வந்துட்டோம்.
இந்த இடத்துல ஒரு சின்ன மேடா. அந்த செடியெல்லாம் வெட்டி விட்டு ஃபென்சிங் போட்டிருக்காங்க. யானைக்கு இதுக்குள்ளே போக முடியாது. சாப்பிட்றாங்க போலக்கு ஃபென்சிங் வேலை போயிட்டு, ஃபென்சிங் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்றாங்க போலக்கு. யார் விடுங்க? ஆமாம், அந்த ஐயாவோட வீடா? சரி, அந்த பூசை பண்ணுறலாம் அந்த ஐயாவோட வீடு. ஆள் இல்லைங்களா? சரி, என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. வீடியோ பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மக்களே, ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. நல்லா அமைதியாக இருக்குங்க ஊர், நல்லா எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் அமைதியாக இருக்கு.
பார்த்துட்டு இந்த ஊக்கு போன நிறைய ஆள் இருக்குன்னு சொன்னாங்க, அந்த ஊக்கு வழி இருக்கா? அப்படி இருக்குங்களா? சரிங்க, இதில் போய் எழுத வந்துடலாம். இப்படியும் அந்த பக்கம் வழிந்து வந்துடலாம். வாங்க போலாம், வாங்க நடங்க போலாம். எது வழியும் நமக்கு தெரியாது, போனாலும் தெரியும். கேட்டா இதெல்லாம் வந்து யானைக்கு வச்சுருக்காங்க. யானை ஏதாவது வந்துச்சுன்னா சவுண்டு கொடுக்கும். யானை ஏர்மை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செஞ்சோம் தான் நமக்கு ரோஸ் பார்த்துமா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கம்மா. இதா சுண்ட போட்டிங்களா? இங்க எத்தனை வீடு இருக்குமா? 30 இருபதுங்கிறாங்க, உங்களுக்கு தெரியுங்களா? அப்படிங்களா? சரிங்க, இதா உங்க வீடுங்களாமா? இதா வீடுங்களா? பல வருஷமா கேட்டீங்க, ரோடு வரலீங்கம்மா. வழியில இந்த உடம்பு சரியில்லை, அது இல்லைன்னாக்கா இந்த பங்களாத்துல அங்கே வேட்டு பேஸ் வாங்கி சரிங்க இப்படி கொண்டு வந்து அங்கே வண்டியை நிப்பாட்டி இங்கே வந்து தூக்கி பொய்ய ஏற்றிட்டு அப்படி போனோம். ஓஹோ, எங்கேயும் மேலே இருக்க பங்களா விட்டங்களா? இந்த எஸ்டேட் பங்களா. சரிம்மா, அங்கே மேலே. சரிங்க, அங்கே கீழே ஆஃபீஸில் ட்ரீட் வாங்கி வேட்டு பேஸ் வாங்கி இப்படி வரணும். ஓஹோ, வேற ஏதாவது ரேஷனும் மற்றது இல்லாமங்க? காய்கறியும் மாமரத்துல இருந்து இறங்கி நடந்து வரங்களா? கொண்டு வந்து இந்த பக்கம் யானை அந்த மாதிரி? ஐயோ, அந்த யானை கூட்டு இன்னைக்கு நேற்று தான் இல்லை. அப்படிங்களா? இல்லைன்னாக்கா இங்கே பொழுதானிக்கு நின்றுட்டு நீங்க போய் பாத்துட்டு வந்த அந்த பாறை. சரிங்க, அது இல்லதே அந்த கோயில் பாறை அங்கீங்களா? அங்கதான் கூட்டிய வச்சு ரெண்டு நாள் நம்ம அங்கேதான் இருந்தது. யானை மட்டும் தான் இருக்குங்களா, வேற ஏதாவது இருக்குங்களா?
கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு வழியா போறமே தொழில ஜாஸ்தி ஆனை கூட இந்த பிளக்காய் டீச்சருக்கு தான் ஆனை பிளக்காய் முடிஞ்சுதான் ஆனை இல்ல இன்னும் இது இப்ப கீழே வீடு இருக்குங்களா இந்த பக்கம் போனா கீழே இங்கன்னு அவங்க ஒரு வீடுதான் ஒரு வீடுதாங்களா சரி இங்க கீழேங்களா முன்னாடிங்களா இங்க ஒரு வீடு இருக்குங்களா சுண்டப்பட்டு இது மட்டும் தானா இன்னும் கீழே தான் இருக்குங்களா கீழே போமா இங்க இது வரீங்க இது மட்டும் தான் வாங்க தெரியவா வீடு சரிம்மா ஓ ஒண்ணேனும் ரோடு மட்டும் இல்ல ரோடு இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரோடுக்கு தான் ரொம்ப கஷ்டம் ரோடு இருந்ததுன்னா கொஞ்சம் ஏதாவது நம்ம உடம்பு சரியில்லை போறதுக்கு வர்றதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சௌரியமா இருக்கு தோட்டத்துல விளையிறதுல எப்பயுமா கொண்டு போறீங்க அப்புறம் ரோடு இல்லாம என்ன ஐட்டிங்களா சூப்பர் எங்கீங்க ஸ்ரீகுமரன் ஓ சூப்பர் எந்த இயர் தேர்ட் இயருங்களா சூப்பர் பேருங்க சதீஷ் சூப்பர் ஏன்னா இந்த மாதிரி கிராமத்துலேருந்து படித்து வர்றது வந்து பெரிய விஷயம் படித்து நல்லா இருக்கும்னு எங்கள் கிராமத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் உங்களை மாதிரி ஆளுக்கு தான் சொல்லணும் வெளியே பரவாயில்லைங்க சூப்பர் சரிங்கம்மா நல்லதும்மா நான் கீழே அப்படியே பாட்டு வரேங்கம்மா கீழே பாட்டு வரும் சரி நல்லது பாருங்க இது எல்லாமே வந்து தோட்டங்கள் காப்பி செடி பலாவை செடி பப்ளி மாசு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ஏதாவது சின்ன கிரவுண்டு இங்கே ஒரு கோயில் ஐயா போய் உட்காந்துட்டுருக்காரு ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்குங்களா ஐயா ஆமாங்க சரிங்க சரிங்க இங்கே இதே ஊருங்களா ஐயா இதே ஊருங்க ஒருங்க சரிங்க எத்தனை வீடு இருக்குங்க ஐயா இங்கே சுண்டப்பட்டில் 30 வீடு இருக்குங்களா சரி சரிங்க உங்க பேருங்க ஐயா மணிகண்டன் மணிகண்டன் சரி மணிகண்டன் மணியன் ஓ வயசு எவ்வளவுங்க உங்களுக்கு 85 முடி போதுங்களா சூப்பர் சூப்பர் ஓகேங்க ஓகேங்க 85 தெம்பா இருக்கீங்க நீங்களா நாங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா 40 பார்த்தோன்னா சொங்கி போயிட்டோம் 40 எங்களுக்கெல்லாம் முடியல நீங்கள் 85 நல்லா தைரியமாக இருக்கீங்க நல்லா உடம்பு நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்கீங்க சந்தோஷங்க ஐயா உங்களுக்கெல்லாம் பசங்க குழந்தைங்களாங்க நமக்கெல்லாம் பசங்க இல்லை சரிங்க பசங்க இல்லை எல்லாம் போயிட்டாங்க ஒரு ஆளுக்கு சரிங்க இருக்கிறேன் சரி சரி நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களா தனியா சரி சரி உங்க வீடுங்க இங்க கீழங்களா ஓ சரி சரிங்க நான் அப்படியே கீழே வரைக்கும் பார்த்து வரேங்க கீழே போய் அப்படியே ஊர் போய் ரவுண்ட் அடிச்சுல பார்த்து வரேங்க நல்லதுங்க வரேன் அவ்வளோதான் சுண்டப்பட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற வீடு இல்லைங்களா இந்த ரவுண்ட் எல்லாமே சேர்த்து சுண்டப்பட்டி இந்த பக்கம் கொஞ்சம் வீடு இருக்கேன் இந்த பக்கம் கொஞ்சம் இருக்கேன் இங்கே வந்தோம்னா இந்த பக்கம் கொஞ்சம் மேலே இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு 30-35 குடும்பங்கள்
என்ன பட்டா சொல்றாங்க ஐயா வரங்க ஐயா. சரி ஆ என்ன பட்டாசு போடுறாங்க சும்மாவா? யானை வந்தா தான் பட்டாசு வைப்பாங்க. என்னத்துக்கு இருக்க வாய்ப்பில் இருந்தா சொல்லியிருப்பாங்களா? என்ன மறுபடியும் வேண்டா பட்டாசு சும்மா விளையாட போடுறாங்களா? ஏ இப்பவே பட்டாசு போடுறேன் வந்துடாதே அப்படிங்கிறாங்களா? சொல்ல முடியாது, நம்மளுக்கு தெரியாம இருந்தாலும் இருக்கலாம். நீ ஒரு அளவுக்கு பிரச்சனை இல்லை, அப்படி இறங்கிடலாம். மழை இல்லைன்னு வச்சுங்களேன், மழையோ இந்த யானையோ இல்லைன்னா நம்ம அங்கேயே பாறையில் கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துருக்கலாம். ஆமாம், மழை வந்தாலும் டயர்டாயிருவோம், யானை வந்தாலும் டயர்டாயிருவோம் இல்லைங்களா? ரெண்டு விட்டமும் மாட்டக்கூடாது. இல்லைன்னா அந்த பாறையில் நீங்கள் காமிச்சிங்களா, அந்த பாறையில் உட்காந்துருக்கலாம். உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து கூட வந்துருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மொத்தத்தில் மூணு கிராமத்தை முடிச்சாச்சு, வெள்ளியூர் கொம்பை, ஏட்டிக்காடு, சுண்டப்பட்டி. ஓகேங்க, அடுத்து நம்ம அடுத்த வாரத்தில் வேறு ஏதாவது பிளான் பண்ணலாம் சொல்லணும். ஓகே, அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் நம்ம நண்பர் சரவணனும்.